That is correct. Front seat pathina shift desire idu. Idu 2019 model la vandi. Inda vandi la enna problem na oru late starting da ipova. Adukku munnadi inda engine avanga enna pannirukanga na vandi vandu pathina automatically raise aayiduchu. Or rash driving adhe mari otum bodhu vandu pathina inda mari automatically raise aidum. Idhu or raise aanadala vandu pathina intercooler la oil irukiradha. Eppome or vandi vandu pathina gear ratio la neenga water line bodhu vandu pathina intercooler full la oil ungalku choke aidum. Intercooler full la oil irukumbodhu neenga eppa or vaati didini neenga iluthu otum bodhu vandu pathina and oil ella engine கம்ப்ரஷன் சாம்பர்ல போயிடும் அந்த மாதிரி போகும்போது போறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் ரைஸ் ஆகும் சாவி ஆஃப் பண்ணா கூட வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் ஃபுல் ஆக்சிலேட்டர் ஆகும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினோட இந்த இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜின் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே கம்ப்ரஷன் இக்னிஷன் இன்ஜின்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின பிஸ்டன் வெறும் காற்றை தான் கம்ப்ரஸ் பண்ணும் அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஆகும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஆகிற இடத்துல ஒரு இன்ஜினோட ஆயில் போயிடுச்சுனா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபியூலுக்கு பதிலாக ஆயில் எரிய ஆரம்பிச்சிடும் ஆயில் ஃபுல்லாக எரிய எரிய என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆயிலே ஓட ஆரம்பிக்கும் அப்போ தான் உங்களுக்கு பிளாக் ஸ்மோக் ஒயிட் ஸ்மோக் ப்ளூ கலர் ஸ்மோக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கண்டினியூவாக வந்துகினே இருக்கும் நீங்கள் சாவி ஆஃப் பண்ணி எடுத்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபுல்லாக உங்களுக்கு ஓடினே தான் இருக்கும் அந்த ஆயில் எல்லாமே இன்டர்கூலரில் இருக்கிற ஆயில் ஃபுல்லாக செக்ஷன் பண்ணி இழுத்து ஓடி அதுக்கப்புறம் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகும் இந்த மாதிரி இன்ஜின் நீங்கள் இக்னிஷன் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்ஜெக்டர் வழியாக உங்களுக்கு இந்த ஆயில் இன்ஜெக்டர் உள்ளவும் போயிடும் இன்ஜெக்டர் உள்ளே போகிறதுனால தான் இன்ஜெக்டரும் இதில் லாக் ஆகிடும் இப்போ இந்த வண்டியில் வந்து இவ்வளோ கம்ப்ளைண்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ இன்ஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் கழட்டி சர்வீஸ் பண்ணி போட்டேன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஸ்டார்டிங் இன்ஜின் வந்து ஒரு ஃபோர்த்து சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் மிஸ்ஸிங் ஆகுது அதுதான் இதில் கம்ப்ளைண்ட் அதுதான் நான் இப்போ பார்க்க போகிறேன் இப்போ வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்ஜெக்டர்லாம் நான் இப்போ சர்வீஸ் பண்ணி போட்டிருக்கேன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட் ஸ்டார்டிங்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார் அதே மாதிரி இதில் ஃபோர்த்து இன்ஜெக்டரோட சர்க்கியூட் நான் ரிமூவ் பண்ணுற பாருங்கள் ரிமூவ் பண்ணால் கூட இதே மிஸ்ஸிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திருப்பி அதை கனெக்ஷன் கொடுக்குறேன் அப்போ அந்த மிஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறையவே இல்லை அப்போ ஃபோர்த்து சிலிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வண்டியில் கம்ப்ரஷன் கம்மியாக இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது ஃபோர்த்து இன்ஜெக்டர் மட்டும் கழட்டி நான் சர்வீஸ் பண்ணேன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதே கம்ப்ளைண்ட் இருக்குது இப்போ நான் இதோட இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டை நான் டிஸ்மேலிங் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷிஃப்டோட ஹெட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மெண்டிங் பண்ணிட்டேன் இப்போ பிளாக்ல பாருங்கள் ஒரு பிஸ்டன் மட்டும் உங்களுக்கு மெல்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த இப்போ ஒரு பிஸ்டனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணுறேன் அதேமாதிரி ஹெட்டியை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஹெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வால் மட்டும் உங்களுக்கு ப்ளோ ஹோல்ஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ நான் இந்த ஹெட்டை சர்வீஸ் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கிற இந்த ஷிஃப்ட் டிசைரோட பிளாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்டன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அந்த ஒரு பிஸ்டன் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பழைய பிஸ்டன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 சைஸ் ரிங்ஸ் இருக்கிற பிஸ்டன் இது இப்போ நான் பிஸ்டனை கனெக்டரில் நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்ஜினோட மற்ற பார்ட்ஸுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணிட்டேன் இதில் ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்வை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போர் வந்து வேற அவுட் ஆயிருக்கா இல்லையான்னு இந்த ரிங்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட கிளியரன்ஸ் பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது இது செகண்ட் கம்ப்ரஷன் ரிங்ஸு இப்போ நான் ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் ரிங்ஸை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் ரிங்ஸோட கேப் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர் வேற அவுட் ஆகலை நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிலிண்டர் ஃபுல்லாக இருக்கிற ஏர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கம்ப்ரஷன் ஆகும் இந்த பவுலில் கம்ப்ரஷன் ஆகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஆகும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஆகும்போது ஒரு இன்ஜினோட பவர் ஸ்ட்ரோக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்டனில் உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கம்ப்ரஷன் கிடைக்காது இந்த பிஸ்டனோட இந்த பார்ட்டுங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா உள்ள லீக் ஆகிறதுனால அந்த பிஸ்டன் இன்ஜினோட கம்ப்ரஸிங் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் வரும் அப்போ இன்ஜின் கம்ப்ரஸிங் கிடைக்கலன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் உங்களுக்கு மிஸ்ஸிங் ஆகும் இப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்டனை நான் சேஞ்ச் பண்ணேன் இந்த பிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் பிஸ்டன் தான் நான் இப்போ போட்டிருக்கேன் இப்போ இந்த பிஸ்டனில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பவுல் கரெக்டாக இருக்குது இப்போ நான் எல்லாம் ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்து நிற்கும் இப்போ நான் இந்த பிஸ்டனை லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் கம்ப்ரஷன் ரிங்ஸ் தான் வரும் இந்த கம்ப்ரஷன் ரிங்ஸை நீங்கள் எப்படி போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாய்ஸ் வரும் ஆனால் செகண்ட் கம்ப்ரஷன் ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் ஸ்டீல் தான் வரும் இந்த ரிங்ஸ் பாருங்கள் இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுதான் செகண்ட் கம்ப்ரஷன் ரிங்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் ரிங்ஸு இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ரிங்ஸை நான் ஃபிட் பண்ணுறேன் இந்த ரிங்ஸோட ரேட்டு பாருங்கள்
ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கம்ப்ரஷன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். செகண்ட் கம்ப்ரஷன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிருக்கேன். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் மார்க்கில் தான் நான் இப்போ வச்சிருக்கேன். நான் பிஸ்டனை இப்போ நான் லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்டன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த பிஸ்டன் பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கம்ப்ரஷன் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லேயே நான் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டை ஃபிட் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக் மேனிஃபோல்டு ஈஜிஆர் எல்லாமே நான் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். நான் இது இன்டாக் மேனிஃபோல்டு ஈஜிஆர் நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்டாக் மேனிஃபோல்டு அதே மாதிரி ஈஜிஆர் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். அதே மாதிரி டேப்பட்டோட ஹைட்ராலிக்ஸ்லாம் சஜஸ்டும் நான் இப்போ நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் நான் லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்டோட கேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பாருங்கள். இப்போ நான் ஹெட் கேஸ்கெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே ஹெட் கேஸ்கெட்டை ஃபிட் பண்ணிங்கன்னா அதில் டாப் பொசிஷனுக்கு பாருங்கள். இதை நீங்கள் கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஹெட்டோட போல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஈவனாக இருக்கும். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 35 LP பவுண்ட் வச்சிருக்கேன். கிலோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா 5 kg வச்சிருக்கேன். இப்போ நான் டார்க் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டார்க்லாம் நான் அடிச்சேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பட் ரோலர் நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டில் டர்போலாம் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ஸ் பிளேட்டை தான் நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் நிறைய வண்டியில் பார்த்துருக்கேன், இன்ஜின் போர் பண்ணுற வண்டிகளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டு போடாமல் விட்டுறாங்க. இதெல்லாம் வந்து போடாமல் விடும்போது என்ன ஆகுன்னா இந்த ஆயில் ஃபில்டரே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெல்ட் ஆகிடும். ஏன்னா ஆயில் ஃபில்டரோட ஓரிங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்போட ஓசம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். அதனால் எப்போவுமே இந்த பிளேட் வந்து நீங்கள் போடுங்க. இந்த பிளேட் போட்டிங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஆயில் சுவிட்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகாது. இப்போ நான் இந்த பிளேட்டை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹெட்லாம் டார்க் அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமோட கவர் தான் நான் போடுறேன். இப்போ கேம் கவர் கேஸ்கெட்டோட ரேட்டு பாருங்கள். எப்போவுமே கேம் கவர் கேஸ்கெட்டுக்கு நீங்கள் எந்த ஒரு பேஸ்ட்டும் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா கேமோட சர்க்குலேஷன் ஆயிலோட சர்க்குலேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்கெட்டில் தான் இருக்குது. நீங்கள் பேஸ்ட்டு ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸில் போய் பிளாக் ஆகும். அதேமாதிரி இந்த கேஸ்கெட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் பொசிஷன் இருக்குது. அந்த பொசிஷனில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தான் செட்டிங் கரெக்டாக வரும். இப்போ நான் கேம் டோரை நான் போடுறேன். கேம் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் லாக் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே கேமோட கியரை நீங்கள் டைட் பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு டூலை வச்சு நீங்கள் டைட் பண்ணுங்கள். ஏன்னா கேமோட லாக் போட்டு நீங்கள் டைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட்டுன்னு உடச்சிக்கும். அதனால தான் நான் இப்போ இதை லாக் பண்ணுறேன். இப்போ கேமோட கியரை நான் டைட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட டைமிங் கேம் ஷாஃப்ட் இது லாக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே ஷிஃப்ட் இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டைமிங் செயினை ஒரிஜினல் தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். அப்போ டைமிங் செயினை நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயில் பம்பை இன்ஜினோட மவுண்ட் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதேமாரி இன்ஜெக்டரை வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் இப்போ ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹீட்டர் ப்ளக்கும் போயிருந்தது. அது நாலுமே நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசு நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷிஃப்ட் டிசைருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் நான் கேஸ்ட்ரலோட மேக்னெட்டிக் ஸ்டாப் ஸ்டார்ட் தான் நான் ஃபில் பண்ணுறேன் 5W30 ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷிஃப்ட் டிசைரோட இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4th சிலிண்டர் உங்களுக்கு மிஸ்ஸிங் இருந்தது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட வைப்ரேஷன் அதிகமாக இருந்தது. இப்போ எதுவும் மிஸ்ஸிங்லாம் இல்லை, இப்போ கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்டன் தான் ப்ராப்ளமாக இருந்தது. ஆனால் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா போர் வேர் அவுட் ஆகலை. போரோட ரிங்ஸோட கேப் எல்லாமே நல்லா இருந்ததுனால தான் நான் இதிலேயே வர பிஸ்டன் மட்டும் ஒன்று பிஸ்டன் ஒரு செட் ரிங்ஸை நான் அதில் சேஞ்ச் பண்ணேன். அதேமாதிரி இதோட வால்வம் பாருங்கள், இந்த வால்வம் போனதுனால ஒரு வால்வ் நான் சேஞ்ச் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷிஃப்ட் டிசைரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினோட இன்டர் கூலரில் ஆயில் எப்போவுமே இருக்கும். ஏன்னா டர்போவில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டீல் ஓரிங் தான், ஸ்க்ராப் ரிங் தான் வரும். அதனால் கொஞ்சம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கூலரில் வந்து சேரும். நீங்கள் அந்த வண்டியை ஸ்லோ ஸ்பீட்லேயே நீங்கள் கியர் ரேஷியோவை நீங்கள் மாற்றாமல் ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கூலரில் ஃபுல்லாக ஆயில் வந்து உங்களுக்கு
சோக் ஆகிடும். அப்போ நீங்கள் திடீர்னு ஒரு நாள் வந்து ரைஸ் பண்ணி நீங்கள் ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் இன்ஜின் உள்ள பேர்ன் ஆகும். இன்ஜின் உள்ள ஆயில் பேர்ன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதில் டீசல் நீங்கள் சாவி ஆஃப் பண்ணிங்கன்னா கூட இன்ஜின் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ரன்னிங் ஆகும். ஃபுல் ரன்னிங் ஆகி இங்கே அந்த இன்டர்கூலரில் இருக்கிற ஆயில் எல்லாமே செக்ஷன் பண்ணி ஃபுல்லாக காலி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் ஸ்மோக்கு ப்ளூ ஸ்மோக்கெல்லாம் தள்ளிட்டு உங்களுக்கு வண்டி வந்து அப்படியே ஆஃப் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் இன்ஜெக்டர் ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் வழியாக டீசல் உங்களுக்கு எல்லாம் அந்த இன்ஜினோட ஆயில் ஏறி இன்ஜெக்டரும் பிளாக் ஆகும். அதேமாதிரி பிஸ்டனும் இந்த மாதிரி பர்ன் ஆயிடுச்சு. இந்த வண்டியில் அந்த கம்ப்ளைண்ட் தான் வந்தது. இந்த வண்டி 1 கிலோமீட்டர் பாருங்கள், 212,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலிண்டர் தான் ப்ராப்ளம் வந்தது, அதனால தான் இந்த இன்ஜினில் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷிஃப்ட் டிசைர் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் தான் நான் பண்ணேன். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.